வெல்கம் டு ராகசங்கமம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கர்நாடக சங்கீத இசை தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா ஃபேஸ்புக் மூலமா இமெயில் மூலமா கண்டெக்ட் பண்ணுங்க. கர்நாடக சங்கீதம் என்பது ஒரு அதி உன்னதமான கலை. அது கேட்கிற எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்கின்ற ஒரு கலை. இந்த கர்நாடக சங்கீத இசைக்கு அடிப்படையே ராகங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதில் ஒவ்வொரு ராகங்களும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களையும் நற்குணங்களையும் கொண்டுள்ளது. அதில் ஒரு சில ராகங்களினுடைய சிறப்பு அம்சங்கள் அதனுடைய நன்மைகள் நற்குணங்களை தற்பொழுது நாம் பார்க்க உள்ளோம். Tadana இது அமிர்தவர்ஷினி ராகம். மிகவும் குளிர்மையான ராகம் என சிறப்பாக கூறப்படுகின்ற இந்த ராகம் உஷ்ண வியாதி நாசினி என அழைக்கப்படுகின்றது. காரணம், எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தொடர்பான நோய்களை குறைக்கக்கூடிய நீக்கக்கூடிய சிறப்பம்சம் இந்த ராகத்திற்கு உள்ளதாக நம்பப்படுகின்றது. இந்த ராகம் கண்டுபிடிச்சாச்சா? ஆம், இதுதான் ஆனந்த பைரவி ராகம். மிகவும் மென்மையானதும் இனிமையானதுமான ராகம். அதனால்தான் தாளாட்டு பாடல்களையும் ஊஞ்சல் பாடல்களையும் பாடுவதற்காக இந்த ராகத்தினை பெரும்பாலும் பயன்படுத்துகின்றனர். வயிற்று வலியை குறைக்கக்கூடியதாகவும் சிறுநீரக பிரச்சனைகளை நீக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ராகமாக கூறப்படுகின்றது. இந்த ராகம் பாகேஸ்ரீ. இந்த ராகத்தினை பாடும் பொழுதோ கேட்கும் பொழுதோ எங்களுக்கு குருவருள் கிடைக்கும் என நம்பப்படுகின்றது. இந்த ராகம் பைரவி. இந்த ராகத்தினை கேட்கும் பொழுதும் பாடும் பொழுதும் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பதட்ட நிலைமை, உடலில் உள்ள இரத்த அழுத்தம், தோல் நோய்கள், ஒவ்வாமை போன்ற நோய்கள் இல்லாமல் போவதாக கூறப்படுகின்றது. Da-d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 a
இந்த ராகம் கண்டுபிடிச்சாச்சா? ஆம், இது சாருகேசி ராகம். 26வது தாய் ராகமாக, அதாவது மேள ராகமாக கூறப்படுகின்ற இந்த ராகம் மூளைக்கு புத்துயிர் அளிப்பதாகவும் பாடுபவரையும் கேட்பவரையும் உயிரூட்டக்கூடியதாக, புதிய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இந்த ராகம் கூறப்படுகின்றது. இது தேஷ். இந்த ராகம் ஒருவரினுடைய உணர்வுகள் ஒடுக்கப்படும் பொழுது அது எதிர்மறையான எண்ணங்களை வெளிவிடுகின்றது. அந்த எதிர்மறையான எண்ணங்களை வெளிவிடுவதை சீர் செய்வதற்காக, அதனை குறைப்பதற்காக இந்த ஆன்மீக வழியை இந்த ராகம் அளிக்கின்றது. அதன் மூலமாக எங்களுடைய மனதில் அமைதி, காரணமற்ற அன்பு, தைரியம் போன்றனவும் உண்டாவதாக நம்பப்படுகின்றது. இந்த ராகம் கண்டுபிடிச்சாச்சா? ஆம், இது த்விஜாவந்தி ராகம். மிகவும் கருணை ரசம் பொருந்திய இந்த ராகம் பக்கவாதத்தை சரி செய்வதாகவும் மூளையில் ஏற்படக்கூடிய நோய்களை நீக்குவதாகவும் கூறப்படுகின்றது. இது ஹம்சத்வனி ராகம். நேர்மறையான சக்திகளை எங்களுடைய மனதில் அதிகரிப்பதோடு எங்களுடைய எண்ணங்களை புத்துயிர் அளித்து மனதில் நல்ல சைத்தன்ய நிலை உண்டாகுவதற்கும் எல்லா நோய்களை தீர்க்கக்கூடிய சிறப்பு தன்மை கொண்டதாக இந்த ராகம் நம்பப்படுகின்றது. எனவே இந்த ராகத்தினை சர்வ ரோகஹாரிணி என சிறப்பாக அழைக்கின்றனர். இந்த ராகத்தை கண்டுபிடிச்சாச்சா? ஆம், இது ஹிந்தோளம். இந்த ராகத்தினை பாடுவதனாலோ கேட்பதனாலோ எங்களுடைய சமிபாட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய கோளாறுகள் நீங்கி வயிறு தொடர்பான நோய்களும் சீராவதாக கூறப்படுகின்றது. Ta-ra-na, ta-ra-na.
இது கல்யாணி ராகம். இது எங்களுடைய மனதிற்கும் உடலுக்கும் சக்தியை தருவதாகவும் எங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதாகவும் இது ஒரு பொதுவான நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் கூறப்படுகின்றது. அது மட்டுமின்றி எங்களுடைய மனதில் எழக்கூடிய பயத்தை நீக்கி நம்பிக்கையை அதிகரித்து மனதை உற்சாகப்படுத்துகின்றது. மேலும் இது ஒரு மங்களகரமான ராகமாகவும் கூறப்படுகின்றது. இந்த ராகம் கண்டுபிடிச்சாச்சா? இதுவே காபி ராகம். இந்த ராகத்தினை நோயிற்றிருப்போர் கேட்கும் பொழுது அவர்களிடையே இருக்கக்கூடிய மன அழுத்தம், பதற்ற நிலைமை, பயம் போன்றன நீங்குவதாக கூறப்படுகின்றது. இது கரகர பிரியா ராகம். இந்த ராகத்தினை கேட்பதனாலோ பாடுவதனாலோ இருதய நோய், பதட்ட நிலைமை, கவலை, மனதில் உள்ள துயர நிலை அனைத்தும் இல்லாமல் போகின்றது. ஆம், இது மத்தியமாவதி ராகம். பொதுவாக இசை கச்சேரிகளின் இறுதியில் மத்தியமாவதி ராகத்தில் பாடல்கள் பாடுவது வழக்கம். காரணம், அந்த கச்சேரியில் ஏதேனும் குறைகள் காணப்படின் இந்த ராகம் அதனை நிவர்த்தி செய்யும் என காலம் காலமாக நம்பப்பட்டு வருகின்றது. மேலும் எங்களுடைய உடலில் உள்ள பக்கவாதம், கைகால் வலிகள், மயக்க நிலை போன்றவற்றினை இந்த ராகம் இல்லாமல் செய்யும் என நம்பப்படுகின்றது. இந்த ராகங்களும் அவற்றின் நன்மைகளும் சிறப்பம்சங்களும் பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி.